குக்கர் சூடானதும் ஒரு கப்பு துவரம்பருப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு, அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், ரெண்டு கப்பு தண்ணி, ஒரு டீஸ்பூன் ஆயில், பச்சை மிளகாய் 4, தக்காளி 1, வெங்காயம் 1, ஒரு கப்பு முருங்கைக்காய், கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கிற கத்திரிக்காய் 2 கப்பு, ரெண்டு டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள், அரை கப்பு புளிக்கரைசல், தேவையான அளவு உப்பு, நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. குக்கர் மூடி போட்டு 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பருப்பு, முருங்கைக்காய், கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு. பேன் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், ஆயில் சூடானதும் கடுகு 1/2 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், கடுகு சீரகம் பொரிஞ்சதும் 2 வரமிளகாய், கறிவேப்பிலை, 1 சிட்டிகை பெருங்காயத்தூள், 1/4 ரெடி ஆயிடுச்சு. சாம்பாரில் கொட்டிடலாம். சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. சாதத்தோடு சேர்த்து பரிமாறிடலாம். இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.